சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களோட எனர்ஜி ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இன்னைக்கு விமென்ஸ் டே, அந்த உங்கள் எல்லாருக்கும் விமென்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். இங்கே வந்து படத்தை பற்றி பேச போகிறதுக்கு முன்னாடி, இந்த லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஃபேமிலியிலேருந்து வந்து படித்தாங்கன்னு சொல்லும்பொழுது விஷால் சார் அதை பற்றி நான் நிறையா விஷயங்களை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பாப்பா அவங்க பேசுனது ரொம்ப, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் ஹர். டெஃபினட்டாக அந்த பொண்ணு வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து அந்த பொண்ணு ரொம்ப தன் மனசில் உள்ளதை அப்படி பேசிட்டு போனது வந்து அவ்வளோ பெரிய வாய்ப்பையும் இங்கே அளித்து கொடுத்த அன்னை வேளாங்கண்ணி காலேஜுக்கும் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற நம்ம புரட்சி தளபதிக்கும் என்னுடைய நன்றியை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த நல்ல நாளில், இந்த நல்ல நேரத்தில் இந்த மார்க் ஆண்டனி படத்தினுடைய மோஷன் போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், அதில் அந்த பிரஸ்ட் கேன்சருக்காக அந்த ஸ்கேனிங் அளிக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனுக்கும் அதுக்கு விஷால் சார் கொடுத்துருக்கிற டொனேஷன், அதுக்கு அவர் எடுத்திருக்கிற பங்களிப்பு, அது மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை விஷால் சார் வந்து பப்ளிக்குக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ டெஃபினட்டாக அது வந்து அவருடைய, எல்லோரும் சொன்ன மாதிரி அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தங்கமான மனசுங்க. நான் இந்த மார்க் ஆண்டனியில் எனக்கு படத்தில் கிடைச்ச அங்கீகாரத்தோட எனக்கு முக்கியமாக நான் இதில் நான் படத்தில் நான் கெயின் பண்ணதுன்னு நான் நினைக்கிறது அந்த விஷால் சாருடைய நட்பையும், அவ்வளோ ஒரு நல்ல மனுஷனுடைய ஒரு பிரதராக எனக்கு அவரை ஒருத்தர் கிடச்சிருக்காரு. அது வந்து உண்மையாக ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் அதை இந்த நினைக்கு நான் இங்கே வந்து அதை நான் சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிறேன். மார்க் ஆண்டனி கதையை வந்து ஆதிக் சார் வந்து சொன்னார், ப்ரொடியூசர் வினோத் சார் ஒரு நாள் விஷால் சார் சொன்னார், சார் நீங்கள் நம்ம மார்க் ஆண்டனி படத்தில் நடிக்கணும் அப்படின்னாரு. சார் ஆமாம், ஆதிக் சார் சொல்லியிருந்தார் சார், பட் ஒரு ஒரு ரொம்ப மெச்சூர் ரோலாக இருக்கே சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நீங்கள் ஒரு தடவை கதையை கேட்டுருங்களே அப்படின்னாரு. சரி சார் நான் கேட்டுறேன்னு சொல்லி சொன்னேன். ஃபஸ்ட் ஆஃப் 6 hours நேரேட் பண்ணார் டைரக்டர், மறுநாள் செகண்ட் ஆஃப் 6 hours நேரேட் பண்ணார், மிரட்டிட்டார் அவர். மார்க் அவர் ஆதிக் சார் இங்கே வந்து ஏதோ அப்பாவே அப்படி பாவம் போல் நடிக்கிறார் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் அவர் வந்து கதை சொல்கிறதில் கில்லாடி. நான் பயங்கரமாக சொன்னார், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப சார்ஜராக விஷால் சாருக்கு ஃபோன் அடித்தேன். சார் ரொம்ப ஹாப்பி சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மார்க் ஆண்டனி டு மீ. நான் கதை கேட்டேன், ரொம்ப சார்ஜ் ஆகிட்டேன் சார், ரொம்ப சூப்பர் சார், நான் பண்ணுறேன் சார் நான் சொன்னேன். அப்போது வினோத் சாரும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணி படத்தை நல்லா இது பண்ணி பண்ணாங்க. மார்க் ஆண்டனி வந்து ஆக்சுவலாக மார்க் ஆண்டனி வந்து ஒரு 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 சின்ன ஒரு கண்டென்ட்டில் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் மாநாடு 2 வச்சுக்கலாங்க, அப்படி ஒரு படங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போது நான் ஏன் அதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சீக்வன்ஸ் அப்படி அந்த சீக்வன்ஸு ஒரு 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 அந்த 65 to 75, 75 to 95 அந்த இயர் ஷிஃப்ட் ஆகி ஒரு விஷயம் நடக்கும். அதை வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸ்க்ரீன் பிளேயில் ஆதிக் சார் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விஷால் சார் வந்து ஒரு 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 மாஸ் கேங்ஸ்டராகவும் இருக்கணும், இன்னொரு பக்கம் ஒரு அப்பாவியான ஒரு விஷால் சார் இருப்பார். அது கிட்டத்தட்ட நான் சின்ன வயசில் எம்ஜிஆர் படம் உண்டு, எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு எம்ஜிஆர் படம் உண்டு, அதுதான் இன்றைக்கி பழைய பல படங்களுக்கு முன்னோடியான படங்கள். அதோட ஃபீல் இருந்தது அப்படி. அந்த அப்பாவி விஷால் சார் நான் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார் ஆள், இவ்வளோ பெரிய மேட்சோ மேன், ஒரு அப்பாவியாக அப்படி ரொம்ப பாவம் போல் நடிக்கிறது பார்க்குறதுக்கு எனக்கு எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆரை பார்த்த மாதிரி இருந்தது. அது ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தது அது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. மார்க் ஆண்டனியோட கேமராமேன் வந்து பிரமாதமான ஒரு லைட்டிங் பண்ணி அதோட லுக் அண்ட் ஃபீலை பிரமாதமாக கொடுத்துட்டாரு அபிநந்தன் சார். ஆக்சுவலாக ஒரு சீன் வந்து நான் நடிக்கும்போது கேமரா வந்து புல் பேக் ஆகி சார்ஜ் பண்ணும், கேமரா ஃபார்வேர்டில் ஜூமில் சார்ஜ் ஆகும். அந்த ஷாட்டை ரொம்ப அழகாக அவர் பண்ணார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார். அதை எடுத்துகிட்டு பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆனேன். டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க மார்க் ஆண்டனியை. நம்ம படத்தோட ஆர்ட் டைரக்டர் வந்திருக்கிறாரு. கிளைமேக்ஸ்க்கெல்லாம் மிக பிரம்மாண்டமான செட்டு. நீங்கள் கூட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு லாரி உடச்சிட்டு உள்ளே வந்து, ஆக்சுவலாக இன்றைக்கி விஷால் சார் தப்பிச்சதே பெரிய விஷயம், நாங்களாம் நின்றுக்கிட்டு இருக்கோம், அவர் படுத்துருக்கிறார். அந்த டெஃபினட்டாக அந்த அன்னை மேரி மாதா தான் டெஃபினட்டாக இன்றைக்கி எங்கள் எல்லோரையும் காப்பாற்றிருக்கு நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி அன்னை மேரி மாதா அப்படின்னுடைய அருளோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலேஜ் இன்றைக்கி சிறப்பாக பல பெண்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சார் சொன்னார், சாருடைய தேவி அறக்கட்டளைக்கு ஒரு 36 seats எவ்ரி இயர் கொடுக்குறீங்க. டெஃபினட்டாக விஷால் சார் நண்பன்ற முறையில், விஷால் சாரோட பிரதர்ன்ற முறையில் இந்த காலேஜுக்கு நான் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.